மாண்புமிகு தலைவர், காங்கிரசினுடைய ஒரு தலைவராக கருதப்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களுடைய டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு சமயம் ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் இன்னொரு பேசுறது. அவர் ரீசண்டாக சொன்னது வந்து அக்னிவீர் அஜய்குமார் அப்படிங்கிற அவங்களோட ஒரு வீரர், அவர் வந்து அக்னிவீர் வந்து அவர் வந்து உயிர் துறந்து விட்டார் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும். அவர்களுடைய குடும்பத்துக்கு எதுவுமே போய் சேர்றதில்லை. அக்னிவீர் குடும்பத்துக்கு அவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு எதுவும் சேர்வதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹவுஸ் ஆஃப் த ஃப்ளோர்ல வந்து நின்று அவர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாரு. அதாவது தவறான ஒரு விஷயத்தை அவர் வந்து பேசுகின்றார். எங்க பேசுறாரு? அவர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு ட்வீட் ஒன்னு தப்பா போட்டானா அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அவனை வந்து உள்ள தூக்கி குண்டர் சட்டத்துல வைக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு வந்து வேலை செய்கின்ற ஒரு அக்னி வீரர்கள் போன்ற ஒரு இந்திய இராணுவத்தினுடைய வீரர்களுடைய பற்றிய தவறான கருத்துக்களை, அதுவும் ஃபுளோர் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து பார்லிமெண்ட்ல அவர் வந்து சொல்றப்ப, அது தவறு என்று வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே சொல்லிட்டாரு. இவர் சொல்லுவதும் மிகவும் தவறானது, 1 கோடி ரூபாய் நாங்க வந்து ஆல்ரெடி கொடுத்து விட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏடிஜிபி இந்திய இராணுவத்தினுடைய அந்த ஊடகப்பிரிவு ஏடிஜிபி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து மெசேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. 98 லட்சம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கி கொடுக்க வேண்டிய 67 லாக்ஸ் அரௌண்ட் வந்து நாங்க வந்து அடுத்த ட்யூ ப்ராசஸ்ல அவங்களுக்கு வந்து கொடுப்போம். மொத்தம் வந்து ஒரு 1 கோடி 65 லட்சத்தி 3000 ரூபா வந்து அவங்களுக்கு போய் சேர வேண்டிய தொகை இருக்கின்றது அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சோ இப்ப நீங்க இந்த விஷயத்த வந்து நம்ம பாக்குறப்ப, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாடு முன்னேற்றத்திற்காகவும் பார்லிமெண்ட்ல போயிட்டு ஹவுஸ் ஆஃப் த ஃபுளோர்ல போயிட்டு அவர் வந்து பேசணும். அங்க போயிட்டு ஒரு நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தைகளை வந்து அவர் வந்து உபயோகப்படுத்துகிறார், கொச்சைப்படுத்துகிறார். ஒரு ஒரு ரிலீஜனை வந்து கொச்சைப்படுத்துகிறார், இந்துவை வந்து கொச்சைப்படுத்துகின்றார். அதை தாண்டி இந்தியாவை பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு இராணுவத்திற்குள்ள ஒரு கிளர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து கொண்டு வர்றார். ஒரு இராணுவத்திற்குள்ள ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்த வேண்டும், நாட்டிற்குள்ள ஒரு ரிலிஜனை பத்தி பேசி அங்க ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இடத்த அவர் எதை சூஸ் பண்ணிருக்காருன்னா பார்லிமெண்ட்டை சூஸ் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது பிரசன்ட் கவர்மெண்ட் அவர் மேல ஏன் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் ஏன் வந்து கொண்டு வரல? ஏன் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அவர் மேல வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கொண்டு வரணும்? ஒரு எம்பியா இருக்கிறவர் வந்து எம்பியாயி அவர் பார்லிமெண்ட்ல போய் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு வந்து கண்டனம் மட்டும் நாங்க தெரிவிப்போம், அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா போறோம் அப்படின்னு ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு ட்வீட் போட்டாலோ இல்ல தெரியாம ஒரு ஃபார்வர்டு பண்ணாலோ அவங்க மேல வந்து கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை குண்டர் சட்டம் வரைக்கும் நீங்க போடுறீங்களே. அப்ப பொதுமக்களுக்கு என்று ஒரு இந்தியாவில வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு தனி ஒரு சட்டம் இருக்கின்றதா? பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பார்லிமெண்டரி என்ன பண்ணா என்ன வேணாலும் பேசலாம், மக்களை வந்து பிரித்தாளுகின்ற வந்து வார்த்தைகளை சொல்லலாம், ரீஜன் ரிலிஜன் காஸ்ட் கிரீடு அதை பத்தி என்ன வேணாலும் பேசலாம். அது போன்று வந்து இந்திய இராணுவத்தை வந்து பிளவுபடுத்தி கிளர்ச்சியை வந்து உருவாக்குகின்ற விஷயத்தை வந்து அங்க வந்து பேசலாமா? இதன் மீது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு சரியான வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து செய்யணும். எதுவரை அரசாங்கம் சரியான ஒரு விஷயத்தை வந்து கையெடுத்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸை வந்து கொண்டு வரலையோ, நாளுக்கு நாள் இந்த பார்லிமெண்டினுடைய செஷன், பார்லிமெண்டினுடைய நிலை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டு செல்லப்படும், தள்ளப்படும். நன்றி, நன்றி சார், நன்றி.